சமூக வலைதளமான ட்விட்டரை உலகின் நம்பர் ஒன் கோடீஸ்வரரான எலான் மஸ்க் சுமார் 330,000 கோடி ரூபாய்க்கு வாங்குவது இறுதியாகியுள்ளது. ட்விட்டர் நிர்வாக குழுவுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் மொத்தமாக 330,000 கோடி ரூபாய்க்கு எலான் மஸ்கிற்கு பங்குகள் விற்பனைக்கு போவதாகவும் ஒவ்வொரு பங்கிற்கும் 4,154 ரூபாய் கொடுக்க எலான் மஸ்க் முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தான் பணம் சம்பாதிப்பதற்காக ட்விட்டரை வாங்கவில்லை என்றும் பயனர்கள் சுதந்திரமாக கருத்து தெரிவிப்பதற்கு நம்பிக்கையான ஒரு சமூக வலைதளத்தை கட்டமைக்கும் நோக்கத்தில் ட்விட்டரை வாங்க விரும்புவதாகவும் எலான் மஸ்க் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். முன்னதாக ட்விட்டர் இணையதளம் கருத்து சுதந்திரத்திற்கான தளமாக இல்லை என கூறி வந்த எலான் மஸ்க் அந்த நிறுவனத்தின் 9% பங்குகளை வாங்கியதுடன் அந்த நிறுவனத்தையே வாங்கப் போவதாகவும் அறிவித்திருப்பது உலகளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. ட்விட்டரில் பதிவிட்டுள்ள எலான் மஸ்க், ஜனநாயகத்தின் அடித்தளமே கருத்து சுதந்திரம்தான், மனித குலத்தின் எதிர்காலம் விவாதிக்கப்படுவது ட்விட்டர் என்ற டிஜிட்டல் நகர சதுக்கத்தில்தான், ஆகவே வரும் நாட்களில் ட்விட்டரில் மேலும் பல அம்சங்கள் அறிமுகப்படுத்தி மேம்படுத்த இருக்கிறோம், தேவையற்ற செய்திகளை பரப்புவதை தடுப்பதற்கும் அனைத்து மனிதர்களையும் அனுமதிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். தம்மை பற்றி மிக மோசமாக விமர்சிப்பவர்களும் ட்விட்டர் தளத்தில் தொடர்ந்து இயங்க வேண்டுமென விரும்புவதாகவும் அதுவே கருத்து சுதந்திரம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். எலான் மஸ்கின் கீழ் ட்விட்டர் எந்த விதமான மாறுதல்களை எதிர்கொள்ளப் போகிறது என்பதை உலகமே எதிர்நோக்கி இருக்கிறது.